ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அல்ஃபகம் சிக்கனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கேற்றாப்புல நம்ம மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா சிக்கனை கழுவிடலாம். நம்ம சிக்கனுக்கு தேவையான ஐட்டத்தை பார்த்துடலாம். கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, தக்காளி, பல்லாரி, சின்ன உள்ளி, இந்த ஐட்டம்லாம் தேவை. நம்ம இதெல்லாம் கட் பண்ணிடலாம். பெரிய உள்ளியை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணோம், பாருங்கள் நம்ம வீடியோவை. இந்த மசாலாவுக்கு டேஸ்ட் கூட்ட கூட ரெண்டு ஐட்டமும் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கோம். பாதாமும் எலுமிச்சம்பழமும் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் இனிமேல் மிக்சிக்குள்ளே போட்டு மசாலா ஐட்டங்களையும் இதுக்குள்ளேயே போட்டு அரைக்க வேண்டியதான். அதான் இந்த மசாலாவுக்குள்ள டேஸ்ட்டு ரொம்ப கூட்டம். இந்த மசாலா என்னென்ன ஐட்டம் போட போகிறோன்னு பார்த்துடலாம். மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், உப்பு, சாட் மசாலா, சிக்கன் மசாலா, இவ்வளோ ஐட்டத்தையும் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைக்க போகிறோம். நல்லா மாவுமாக அரைஞ்சக்கப்புறம் சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இனிமே நம்ம அரைச்ச மசாலாவை சிக்கன் குடாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படின்னா தான் அந்த மசாலா நல்லா பிடிக்கும். ஒன் ஹவர் சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருந்தாச்சு. என்ன நான்ஸ்டிக்கு பேனை நம்ம அடுப்பில் வச்சு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கு நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறோம்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம்.
டேஸ்ட் உண்மையாட்டி நல்லா இருக்குது. சிக்கன் அல்பம் மசாலா ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துக்கிட்டு இந்த குவாட்டர்ன் டேஸில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.